ஹாய், வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் வணக்கம். அண்ட் மூவி டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கு புதுசு இந்த சினிமா மேடையில் பேசுறது. ஸோ பார்த்த இந்த போஸ்டர் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த போறேன்னா லாக்டவுன் டைம்ல எடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறத இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் ஆல் த சக்ஸஸ் டு மை ப்ரொடியூசர் அண்டு நிதின் சத்யா அண்ணா. ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் அடுத்த படத்தில் நான் நல்லா இருக்க முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரதர். அவரை தொடர்ந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது விஷயம் ஸ்டன்னிங்காக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், முழு காரணம் கூட சொல்லலாம். டிஓபி கார்த்திக் நல்லமுத்து அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் ரெண்டே ரெண்டு பேர்த்தை பற்றி ரொம்ப பேசணும். ஒன்று வந்து நிதின் சார், இன்னொன்று வந்து அரவிந்த் சார். நிதின் சார் வந்து படம் பண்ணலாம் அப்படின்றப்போ இதுதான் டீம் அப்படின்ற வந்து அரவிந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ வந்து நானும் அதில் ஒரு பாட்டாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிதின் சார் வந்து எங்கேயுமே வந்து எது எதை பற்றியான எந்த விதமான ஒரு ஸ்மால் இது வேணுமா அது வேணுமா அப்படின்ற எந்த விதமான கேட்கல. நான் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எனக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு, அதுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொன்று, அரவிந்த் சார் வந்து ஸ்கிரிப்டில் வந்து கமா போடுறாரு, ஃபுல் ஸ்டாப் இருக்கிறாருன்னா அடுத்த பர்சன் இம்மீடியட்டாக அவர் டைப் பண்ணி முடிச்சு அவருக்கு பின்னாடி தான் உட்காந்து பீப்பிள் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளாரையும் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஷூட்டிங் வந்து ரொம்ப அதனால தான் வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இதில் நடிச்சிருந்த எல்லாத்துக்குமே வந்து ஐ ஹேவ் டு தேங்க் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி மகத் அண்ட் சனா. அவங்க வந்து ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்காக. ஸோ அதுக்காக எல்லாருக்கும் தேங்க் பண்ணோம். நீங்கள் வந்துருங்க எல்லாத்துக்கும் எனக்கு பெரிய வணக்கங்கள், நன்றி, தேங்க்யூ. இருந்து எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து ரவி சாருக்கும் மகா அவங்களுக்கும் வந்து கல்யாணம் நடத்துகிற இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எப்படி சொல்கிறேன்னா, மகாவோட அப்பா வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் தெரியும். ஸோ அவர் நம்ம பொண்ணு அவர் இப்போ மாப்பிள்ளை ஆகிட்டார். அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடியூசர்னா வந்து ஜென்ரலாக பட்ஜெட் அப்படி மட்டும் அப்படி ஜென்ரலாக பார்ப்பாங்க, பார்க்கணும் வேறு வழியில், ஏன்னா ஒரு ப்ராஃபிட் ஒன்று பார்ப்பாங்க. பட் அவர் அப்படி கிடையாது, நம்மளோட ஆரோக்கியராக இருப்பார். எப்படின்னா நம்ம தான் சொல்கிறோம் முன்னாடி இதை வச்சு பண்ணலாமே, இன்னும் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லி நம்ம உசுப்பேற்றி விட்டுருவார். ஸோ சொந்த காசுலாம் சுனி வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சினிமா மேலே வரும் ஏதாவது புதுசாக பண்ண நினைக்கிற ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நிதின் சத்யா பிரதர் வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் நான் மாஸ் ஆனது வந்து கமல் சார் படம் ஃபர்ஸ்ட் வசூராஜ் எம்பிபிஎஸ் ஆழ்வார் பட்டாண்டுதான் தெரியும். ஆனால் அவருக்கு பாயிண்ட் ஆஃப் இல்லைனா அந்த பாட்டு யாருக்காக பாடினது அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது வந்து நிதின் சத்யாவுக்காக தான் கமல் சார் அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்படி தொடங்கின ஒரு லவ், இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ காதல் சொல்கிறோம்ல, காதலுக்கு இன்னொரு இது இருக்கு இல்லையா, ஒரு அன்பு பாசம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரதர். அதுக்கப்புறம் வந்து மகத், மகத் வந்து மங்காத்தா, மங்காத்தா தானே ஃபஸ்ட்டு ஆடினதும் ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஆனது அந்த பிரதர் இன்னும் கூட அந்த ஒரு அந்த பாசம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய டிடி இருக்காங்க எல்லா படத்தில். ஆமாம், டிடி ஒரு லவ்விங் கேரக்டர். அதே மாதிரி டிடியாக இருக்கட்டும், அபிஷேக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய இந்த படத்தில் வந்து வெங்கட் ப்ரொடியூசர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு மிஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வார்த்தை சார், யார் சார் மாஸ்டர் பெரிய போடல. ஸோ அவரால் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதே மாதிரி மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன், யார் மாஸ்டராக பண்ணியிருக்காங்களோ அவங்க, ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் எடிட்டர், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய நியூ கமர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சாரி யாராச்சும் விட்டுருந்தா மன்னிக்கணும். மதன் கார்த்தி சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அவரும் சூப்பராக இருக்கும் சாங்ஸ், நான் ரொம்ப சொல்லியிருக்கேன் நிறைய ஃபேவரட். அவரோட வார்த்தைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உதாரணத்துக்கு அஸ்கல் அஸ்காவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்பப்போ பேசுவோம் அவர்கிட்ட. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எல்லாரோடும் மீட் பண்ணது. எல்லோருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் கடவுள் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மச், தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம் அவர்களை பேச. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீடியில் அமைந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். அண்ட் கீழே இருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் காலை வணக்கம். காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுன்னு ஒரு ஜாலியாக ஒரு
ஈஸியான ஒரு படம் சொல்லி, பிகாஸ் கேஸ்ட் அப்படி இருக்கு. என்னுடைய பிக் பாஸ் சீனியர் மஹத் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆப்வியஸா இஸ் எ வெரி ரொமான்டிக் பர்சன். அது எனக்கு வந்து பர்சனலாக தெரியும், ஐ மீன் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அண்ட் பேசிக்லி இஸ் எ வெரி நைஸ் காய், அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு வந்து ஸோ இந்த வெற்றி கொஞ்சம் டிலியான ஒரு வெற்றியாக இருந்தப்பறம் நிச்சயமாக அந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தெரியும் அப்படின்றதில் நான் நம்புகிறேன். அண்ட் ஹீரோவின் சனா அவங்களையும் நான் இப்போ தான் பார்த்தேன். தே போத் ஆர் குட் டு சீ இன் ஆன் ஸ்க்ரீன் பேர். அண்ட் மற்றபடி எல்லா குரூவும் இருக்கட்டும், அபிஷேக் இருக்காரு, எல்லாருமே இருக்கட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ரவிச்சந்தர் அண்ட் மிஸ்டர் நிதின் சத்யா. ரவி பிரதர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ ரீசெண்டாக தான் நான் பிக் பாஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரவி சார் நல்லா பழக்கமானார். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பழக்கமாக இருப்பாங்க. பழக்கமானாலும் நம்ம அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்லது கேட்டது தெரியும். ஆனால் என்னை பற்றி அவருக்கு எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி தெரியாது. பிக் பாஸ்க்குள்ளே தான் பார்த்துருக்காரு. பார்த்து எனக்கு அந்தளவு வந்து ஒரு சப்போர்ட், அது எந்தளவு சப்போர்ட்னா அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நானே வெளியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நெகிழ்ந்தேன். அந்தளவு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப கடவுள் பட்டிருக்கேன் அவருக்கு. அண்ட் நிதின் சத்யா பிரதர், அவரும் நான் இங்கே வந்தால் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வருஷம் பழக்கும் போதே என்கிட்ட பேசினாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும். அதான் அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்களே, இந்த படத்தில் நம்ம வந்து மெசேஜ் அது எல்லாத்தையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் அதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக உங்கள் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்புகிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக முன்னாடியே சொல்லி நம்ம திருமணத்திற்கு அப்புறம் இந்த மாபெரும் இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம், நன்றி. ஆக்சுவலி வந்து எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் அட்டன் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அண்ட் இது எங்களோட படம், இந்த எங்களோட படத்தோட ஆடியோ லான்ச்னும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட படம் இதுக்கப்புறம் சொல்கிறதோட கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களோட படம் தான் ப்ரெஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் மக்கள் ப்ளீஸ் போய் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ட்ரைலர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சாங் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மஹத் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக அவரோட ஹிந்தி மூவி ஒன்று XXL பார்த்துருந்தேன், சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி சனா வந்து ஆக்சுவலி நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அவங்கள. அவங்களோட நான் இதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய ஃபேன். அவங்க ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க, டிவி ஷோ, இஸ்கே ஆர்கோ கேன் ஆம் டூன்னு சொல்லிட்டு. அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ஹிட் ஷோ. அண்ட் அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் சொல்லுவேன், இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக வரணும், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எங்கள் படத்துலேயே அவங்க பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஹோல் டீம், அதே மாதிரி வதந்தின் அவர் பண்ணியிருந்தார், அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் நான், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். அண்ட் அப்பா இவரையும் கூட ஒரு ஷோ பண்ணியிருக்காரு, வெரி ஸ்வீட் ஹார்ட், நல்ல ஆக்டர். அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ், டைரக்டர் அரவிந்த் சாருக்கும் என்னோட விஷஸ், நிதின் சத்யா சார் அண்ட் மை புருஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிதின் சத்யா சார், அப்புறம் லிப்ரா ரவிச்சந்திரன் சார், டைரக்டர் அரவிந்த் சார், எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். மஹாத் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ மஹாத்துக்கு நான் மியூசிக் பண்ணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அரவிந்த் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணி கூடவே உட்காந்து கம்போஸ் பண்ணி, so it was very fun and I wish all the best. Thanks. எல்லாருக்கும் என் காலை வணக்கம். முக்கியமாக நான் அங்கே நம்ம ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்கும், டைரக்டர், டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் வணக்கங்கள்.
நான் கிட்டத்தட்ட ஒரு 130 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கேன். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப நான் பெருமையாக சொல்லிக்கிற ஒரே விஷயம், எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. அதுக்கு முக்கியமாக டைரக்டர் சார் தேங்க்யூ, அண்ட் டிஓபி சார் கார்த்திக் சார், அண்ட் மகத் சார், சனா, முக்கியமாக எங்கே என்ன மாதிரி பிரசன்னா. ஸோ அண்ட் சுஜாதா மேடம், நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப ஜாலியாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா ஆக்ட்ரஸும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஜாப் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பெரும் வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் நம்ம பிஆர்ஓ எங்கே அவருக்கு நன்றி. நிதின் சார் என்னோட ஃபஸ்ட்டு இந்த என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் சார், ஞாபகம் இருக்கா சார், கேமரா பண்ணுங்கள், நீங்கள் பண்ணணும், நல்லா நல்லா வரும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்லைன் தான் எனக்கு அந்த ஸ்டோரி, எனக்கு உடனே சொன்னேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் நிதின் சார், ரவி சார், தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.